வேலை தேடும் அத்தனை நபர்களுக்கும் வணக்கம் இதுனும் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்க மத்திய அரசு நிறுவனத்தில் பிஇ படித்தவங்க பிடெக் படித்தவங்க டிகிரி படித்தவங்களுக்கு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்தில் அதுவும் எக்ஸாமினேஷனே இல்லாமல் ஆன்லைன் ஃபீஸும் இல்லாமல் அறுபது வேலைவாய்ப்புகள் அப்படின்றது காத்துக்கிட்டு இருக்குது அதற்கான வேலைவாய்ப்பு தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டீங்க இதில் என்ன கம்பெனியில் வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காமராஜர் ஐயாவோட ஆட்சி காலத்தில் ஆரம்பித்த பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அதாவது பெல் அப்படின்னு ஒரு கம்பெனி சொல்லுவாங்க அந்த கம்பெனியில் தான் பார்த்திங்கன்னா இப்போ அறுபது வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இன்ஜினியரிங் படித்தவங்களுக்காகவும் அப்புறம் டிகிரி படித்தவங்களுக்காகவும் வழங்க இருக்குது அப்படின்றத பதிவு செய்கிறேன் கிட்டத்தட்ட அறுபது பணியிடங்கள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு அதில் எழுத்து தேர்வும் கிடையாது ஆன்லைன் ஃபீஸும் கிடையாது இன்டர்வியூவும் கிடையாது அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே நம்ம கிட்ட இன்டிமேட் பண்ணியிருக்காங்க சரி ஓகே என்ன போஸ்ட்டுக்கு ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மெடிக்கல் டிவைசஸ் அப்படின்ற டிசிக்னேஷனுக்கு தான் இவங்க ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு திட்டமிட்டுருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு அரசு வேலை வாய்ப்பு அப்படின்னா வயது வரம்பு அப்படின்றது கண்டிப்பாக கேட்கப்படும் அதே மாதிரி ஜாதி வாரியான அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா அவங்க வேலைக்கான ஆட்களை எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க சரி ஓகே இன்ஜினியரிங்னு சொல்லிட்டோம் டிகிரின்னு சொல்லிட்டோம் இன்ஜினியரிங்கில் என்ன படித்தவங்கள வேலைக்கு எடுக்க போகிறாங்க பிஇயா பிடெக்கா இல்லை டிகிரியில் என்ன டிகிரி படித்தவங்கள எடுக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களும் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க டிகிரியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன்ஜினியரிங் படித்தவங்கள மட்டும்தான் வேலைக்கு எடுக்கிறதுக்கு இவங்க தயாராக இருக்காங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது எல்லாத்துலையுமே ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனவங்களை மட்டும்தான் வேலைக்கு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்றத ரொம்ப எளிதாகவே இவங்க நம்மக்கிட்ட இன்டிமேட் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு அப்படின்னு எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வயது வரம்பு அப்படின்றது இருக்குது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு அஞ்சு வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு மூணு வருஷம் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சராக இருக்கக்கூடிய பர்சனுக்கு பத்து வருஷம் வரைக்கும் ரிலாக்சேஷன் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறாங்க எஸ்சிஎஸ்டியிலே பி டபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினைஞ்சு வருடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்களோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் அவங்க இன்டிமேட் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த சம்பளம் வருஷம் வருஷம் ஏறுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஏறும் வருஷம் வருஷம் ஐயாயிரம் ரூபாய் இன்க்ரிமெண்ட் அப்படின்றது இந்த வேலையில் வழங்கப்படுது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க நீங்கள் போகக்கூடிய ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் முப்பத்தையாயிரம் ரூபாய் சம்பளமும் ரெண்டாவது வருஷம் நாற்பதனாயிரம் ரூபாய் சம்பளமும் மூணாவது வருஷத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளமும் மூணாவது வருஷத்தில் நாற்பத்தாயிரமும் நாலாவது வருஷத்தில் ஐம்பதனாயிரம் ரூபாய் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் இதை விட

வேலை அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு ரைட் சைடில் கீழே ஒரு ஏற மார்க் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு லிங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்லோட வெப்சைட் லிங்க் ஒன்று அப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த லிங்க் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கான விஷயங்களையும் கொடுத்துருக்குறோம் அப்படின்றத நம்ம பதிவு பண்ணுறோம் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கான ஒரு நல்ல வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக்குவீங்க அப்படின்ற மன திருப்தியோட இந்த வீடியோவை மு பதிவு செய்ய இந்த வீடியோவை முடிவு செய்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பதிவு செய்கிறோம் எப்பயுமே ஒரு அரசு வேலைக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை தரவாக படித்து பார்த்துட்டு நமக்கான எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுன்றது லாஸ்ட் டேட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சு அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல நிறுவனத்தோட வேலைவாய்ப்பு தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்